இன்று போய் நாளை வா என்ற நிலைமையில் சிலிண்டர் நிர்கதியாகியுள்ள உதிர்ந்த மொட்டுக்கள். டீல் செட்டின் தகவல்கள் கசிவு. முழு நாட்டையும் திசை காட்டிக்கு இழுக்க முயற்சி. The leader, தேசியட மககியன பிரவர்த்தி பெலகேஸ்வ. இன்று போய் நாளை வா என்ற நிலைமையில் சிலிண்டர். ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, முதலில் வெற்றி பெறும் அணி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 77 ஜோவார் ஜெயவர்தன, 88 பிரேமதாச, 94 சந்திரிகா, பிறகு மகிந்த, பிறகு மைத்திரி, கடைசியில் கோட்டாபயவுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. 94 பொது தேர்தலில் 1 மேற்பட்ட ஆசனங்களை பெற்ற சந்திரிகா அதே ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 62% வெற்றி பெற்றார். அதாவது முதல் தேர்தலில் வெற்றி பெறும் அணி அடுத்த தேர்தலில் மிக எளிதாக வெற்றி பெறும். ஒரு தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு தோற்கடிக்கப்பட்ட குழுக்களுக்கு அடுத்த தேர்தல் ஒரு சாபமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அது மட்டுமின்றி அந்த நேரத்தில் தோல்வியடைந்த அணிகளின் நெருக்கடியும் தீர்ந்தது. அதுதான் இன்றும் நடந்திருக்கிறது. இலங்கையில் 3 படையாக விளங்கிய அணியே இம்முறை வெற்றி பெற்றுள்ளது. இது வழக்கத்தை விட தீவிரமானது. அதுதான் திசை காட்டி. 3 தரப்பு நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் கடந்த காலங்களில் பாரம்பரிய அரசியலில் ஈடுபட்டு வந்த இரு குழுக்களும் தாங்கள் நின்ற இடத்தை மறந்துவிட்டன. எப்படி சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுவது என்ற கேள்வியில் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன உள்ளிட்ட அனைத்து முகாம்களும் வரவிருக்கும் தேர்தலை நரகத்திற்கு அழைத்து செல்வதாக தெரிகிறது. பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4 தொடங்குகிறது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற திசை காட்டியை தவிர மற்ற அனைவரும் வெளிப்படையான நெருக்கடியில் இருக்கும் போது சிலிண்டர் குழு மிகவும் கடுமையான நெருக்கடியில் உள்ளது. சிலிண்டரில் இருந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ரணில் தரப்பு பொது தேர்தலில் எந்த சின்னத்தை கேட்பதென முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறது. ஐமசவுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ள நிலையில் இறுதி சனிக்கிழமையன்று தீர்மானம் எடுப்பதாக ரணில் கடந்த வார தொடக்கத்தில் கேஸ் சிலிண்டர் தலைவர்களிடம் தெரிவித்திருந்தார். கடந்த வெள்ளியன்று ஐமசவுனான பேச்சுவார்த்தை முறிந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் இருந்து உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு சஜித் ரணிலுக்கு வழங்கிய நிபந்தனையுடன் அது முறிந்தது. அதன் பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி தேர்தலுக்காக கோரப்பட்ட சிலிண்டரின் கீழ் போட்டியிட வெற்றி கிண்ணம், கதிரை மற்றும் ஐதேக கூட்டணி உறுப்பினர்கள் தீர்மானித்திருந்தனர். அதன் பிரகாரம் தனது அண்ணம் கட்சியின் தேர்தல் சின்னத்துக்கு பதிலாக சிலிண்டர் சின்னத்தை வழங்குமாறு கோரி ரவி கருணாநாயக்கர் சனிக்கிழமை காலை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கடிதம் ஒன்றை கையளித்திருந்தார். அன்றைய தினமே பணிகளை மேற்கொள்ள முடியும் என குழுவினர் நம்பிக்கை தெரிவித்தனர். ஆனால் அக்டோபர் 2 புதன்கிழமை தேர்தல் ஆணைக்குழு கூடும் என்பதால் சிலிண்டர் சின்னத்தை தருவதா இல்லையா என்று சொல்வார்கள். இப்போது மெக்கோ நாளை என்ன சொல்வார் என்று அனைவரும் காத்திருக்கிறார்கள். சிலிண்டர் கிடைக்காவிட்டால் அண்ணம் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்கிறார்கள் சிலர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில முன்னணி கதிரை சின்னக்காரர்கள் அதை விரும்புவதில்லை என்று வதந்தி பரவியுள்ளது. மொட்டுவின் முன்னாள் அமைச்சரின் வெற்றிக்கெண்ணம் கீழ் நாம் போட்டியிட வேண்டும் என ரமேஷ் பிரசன்ன தரப்பு கருத்து தெரிவித்திருக்கிறது. மேலும் சிலர் அதை இழுத்தடிப்பு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிலர் யானை சின்னத்தில் போட்டியிடுமாறு கூறுகின்றனர். பின்னோக்கி பார்த்தால் தேர்தலில் போட்டியிடுவதை விட தேர்தலுக்கு தாங்கள் விரும்பும் அடையாளத்தை தேர்ந்தெடுப்பதுதான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகியுள்ளது. வெற்றிலை வெற்றி பெறவில்லை என்றால் கஞ்சா இலையில் வெற்றி பெறலாம் என்று தம்பட்டம் அடித்த மாபெரும் அரசியல் கட்சிகளின் தோல்வியை பற்றி அனைவரும் பேசுகின்றனர். காலி மாவட்டத்தில் காலி, பத்தேகமா, ஹபராதவா மற்றும் அக்மீமன ஆகிய தொகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்களின் விசேட கூட்டங்கள் பல இடம்பெற்றுள்ளன. காலி உளுவடிகையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று கூட்டம் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார ஆகியோரின் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அக்கூட்டங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் நீடிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொது தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து பேசப்பட்டு வருகிறது. காலி UNP ஆசன அமைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று இந்த கூட்டங்களுக்கு வந்துள்ளது. ஒருபுறம் ஐதேகவின் சமூக வலைதளங்கள்
பொது தேர்தலுக்கு யானை சின்னத்தை கேட்பதாக பெரும் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளன. இதேவேளை யுஎன்பி பதில் பொதுச் செயலாளராக கிஷான் தியோடரை அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமித்துள்ளார். கிஷன் பெயர் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஒரு கதை உண்டு. எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது மற்றும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பில் பேசுவதற்கான விசேட கலந்துரையாடல் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நாரஹேன்பெட்டியில் உள்ள விகாரை ஒன்றில் இடம்பெற்றது. இதற்கு முன்னைய அரசாங்கத்தில் இருந்த பல அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை அறியத்தக்கது. சிலிண்டரிலா கதிரியிலா வெற்றி கிண்ணத்திலா போட்டியிடுவதென்பது குறித்து ஆலோசிப்பதற்காகவே இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சிலிண்டர் கொடுப்பதா இல்லையா என்ற மெக்கோவின் முடிவோடுதான் ரணில் மற்றும் அவருடன் இருந்தவர்களின் அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட உள்ளது. நிர்கதியாகியுள்ள உதிர்ந்த முட்டுக்கள் ரணிலை வெளியேற சொன்னார். அவர் மாட்டேன் என்றார். யுஎன்பி ஊழல்வாதிகளை எடுக்க முடியாது. ஐமசைதேக பேச்சுவார்த்தை நிறைவு என்று ஐமச பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தமபண்டார கூறுகிறார். இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவதற்கு ரணில் விக்ரமசிங்கே தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டாலும் அக்கட்சியில் இருந்து நல்ல பதில் கிடைக்கவில்லை என ஐமசவின் பொதுச் செயலாளர் கூறுகிறார். மேலும் ஐதேகவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பலர் இருப்பதால் அவர்களுடன் கூட்டணி அமைக்க முடியாது என மத்தமபண்டார தெரிவித்துள்ளார். அப்படி ஐதேகவுடன் பேச்சுவார்த்தையை நிறுத்திய ஐமச தலைவர்கள் சுதந்திர கட்சியின் கதிரியைச் சேர்ந்த சிலரை இழுத்தெடுக்க கடும் முயற்சி எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குருநாகல், ஹம்பாந்தோட்டை, புத்தளம் மற்றும் கம்பஹா ஆகிய இடங்களில் லக்ஸ்மன் பொன்சேகா ஏற்கனவே 3-4 வரையான சக்தி வாய்ந்த கதிரைக்காரர்களை சுற்றி வளைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. புதன்கிழமையன்று ரணிலுக்கு சிலிண்டர் கிடைக்காவிட்டால் கதிரை போன்றே வெற்றி கிண்ணத்தைச் சேர்ந்த குழு ஒன்று ஐமசவுடன் இணைய உள்ளதென்று தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு துரோகம் இழைத்த எவருக்கும் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பு மனுக்களை வழங்காது என அக்கட்சி தெரிவித்துள்ளது. எங்கள் கட்சிக்கு துரோகம் செய்த ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அந்த பகுதி அரசியல் நிலவரம் பற்றி நான் பேச விரும்பவில்லை. கட்சிக்கு துரோகம் செய்த எவருக்கும் மீண்டும் கட்சியில் உயர் பதவியோ நியமனமோ வழங்கப்படாது. எந்த வகையிலும் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை ஏற்க மாட்டோம். அது பற்றி கட்சி முடிவெடுத்து விட்டது. அடுத்த பொது தேர்தலில் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இது பற்றி கேள்விப்பட்டுள்ள ரணிலுடன் சென்ற மொட்டு தரப்பினர் படுதோல்வியடைந்த பின்னரும் வாய்ப்பேச்சில் குறைவில்லை என்று தெரிவித்து வருகின்றனர். டீல் செட்டின் தகவல்கள் கசிவு. ஜனாதிபதி தேர்தலின் போது கம்பஹா மாவட்டத்தின் மீது அனைவரது கவனமும் செலுத்தப்பட்டது. கம்பஹாவில் வெற்றி பெறும் வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது வழக்கம். ஏனென்றால் அங்கு அதிக வாக்குகள் உள்ளன. அதனால் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்தனர். எப்படி இருந்தாலும் அந்த வாக்குகளை பெறுவதற்கு ஒரு தொகுதி தொலைபேசிகளும் கடுமையாக உழைத்தன. ஆனால் அந்த தொகுப்பில் கம்பஹாவின் பொறுப்பாளர் ஒருவர் தனது கால்களை இருபுறமும் வைத்திருந்தார். தலைவருடன் இருந்தாலும் யானை கட்சி தலைவர்கள் அவருக்கு உதவினார்கள் என்று அர்த்தம். இது பற்றி கேள்விப்பட்ட கட்சி தலைவர் ஒருவர் கொழும்பில் இருந்து ஒரு குழுவை அனுப்பி பணியை நடத்தினார். அப்படி வந்தவர்களுக்கும் அனுமதி கிடைத்ததுதான் ஆச்சரியமான விஷயம். இன்னும் சொல்ல போனால் கட்சிக்காரர்களுக்கு தெரிவிக்காமல் தலைவர் போகாத டிவி நிகழ்ச்சிக்கு போனார். இறுதியாக கவர்ந்து விட்டார். தலைவரின் பெயரையும் கெடுத்து ஊரையும் கெடுத்தார். உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு உள்வீட்டை கெடுக்கிறார் என்று கூறப்பட்டது. எனவே அவருக்கு விரைவில் மருந்து கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்குள் பேச்சு அடிபடுகிறது. அந்த ஆசனத்துக்கு சமமானவரை போட போகிறார்கள் என்று செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த காலத்தில் ரணிலுடன் இரகசிய ஒப்பந்தம் செய்ததாக கூறிய அதே ஐமச எம்பிக்களை இப்போது சஜித் வெளியேற்ற திட்டமிட்டுள்ளார். இது போன்ற சந்தேகத்திற்குரிய நபர்களுக்கு வேட்புமனு கொடுக்க வேண்டாம் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை நாமினேட் செய்தாலும் அனைவரையும் தோற்கடிக்க சஜித் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பொருளாதாரம் பற்றி பேசிய பல பெரிய பாத்திரங்கள் உள்ளன. இவர்களுக்கு வேட்புமனு கொடுக்க கூடாது என்பது மட்டுமின்றி நாமினேட் செய்தாலும் வெற்றி பெற விடக்கூடாது என உள்வட்டத்தில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இதன் நீட்சியாக எதிர்கட்சிகளிடம் பேரம் பேசி ரணிலிடம் இருந்து பல கோடிக்கணக்கான பணம் பறித்த எம்பிக்களின் பட்டியலும் வெளியாகி வருகிறது. அவர்களில் கொழும்பு, கம்பஹா, காலி, குருநாகல் போன்ற பிரதேசங்களில் பலர் உள்ளனர். அது மட்டுமின்றி தேர்தல் காலத்தில் டீல் போட்டு ரணிலிடம் பால் லைசன்ஸ் வாங்கியவர்களின் பெயர்களும் வெளிவருகின்றன. ஒருவர் குருநாகல் ஐமச உறுப்பினர். 3 பால் அனுமதிகளை எடுத்து 90 மில்லியனுக்கு விற்றார். 21 மில்லியன் முன்பணம். பணம் யாருக்கு சென்றது என்ற கணக்கு என்கூட உள்ளது.
அந்த கதைகள் அப்படிப்பட்ட ஒரு குழுவை பற்றியது அல்ல. பல ஊடகத் தலைவர்கள் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சமூக ஊடகங்கள் அதை ஒரு நிலைப்பாடு என்று அழைக்க தொடங்கியுள்ளன. திசை காட்டியின் வசந்த சமரசிங்கவும் பார் பர்மிட் விவகாரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வசந்தவின் கருத்துப்படி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பார் அனுமதி பத்திரத்தை 35 மில்லியனுக்கு விற்றுள்ளார். பாராளுமன்றத்தில் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் தம்பியின் பெயரில் கதிர்காமம் பெரியோர்கள் முன்னிலையில் மதுக்கடை போடப்பட்டது. பார் உரிமத்தை ரணில்தான் கொடுத்தார். அது மாத்திரமன்றி ரணிலுடன் ஒப்பந்தம் போட்ட அரசாங்க எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு 29 பார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தீர்மானித்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதியிடம் பெற்ற மதுபான சாலை அனுமதி பத்திரம் எப்போது ரத்து செய்யப்படும் என பலரும் எதிர்பார்த்திருக்கின்றனர். முழு நாட்டையும் திசை காட்டிக்கு இழுக்க முயற்சி. இந்த பொது தேர்தலுக்கு ஆர்வத்துடன் தயாராகி வரும் ஒரே குழு திசை காட்டி என்பதில் எந்த வாதமும் இல்லை. எதிர்வரும் பொது தேர்தலில் திசை காட்டி பெற்ற வெற்றியை விடவும் கூடுதலான வெற்றியை இம்முறை பெறும் எனவும், வேறு யாரும் திசை காட்டியுடன் இணைய வேண்டிய அவசியமில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் கலாநிதி நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலின் பற்றாக்குறையை நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் ஈடு செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் காமினி வியங்குடவினால் 11 எழுதப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திசை காட்டிக்கு வாக்களிக்காத ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் சாதகமான மாற்றத்தை எதிர்பார்க்கும் பகுதிகள் புதிய ஜனாதிபதிக்கு நியாயமான வாய்ப்பை வழங்குவதற்கான அரசியல் மற்றும் தார்மீக பொறுப்புக்கு கட்டுப்பட்டுள்ளனர். அது நடக்க வேண்டுமானால் அவர்கள் வாக்குறுதியளித்த சீர்திருத்த திட்டத்தை நடைமுறை யதார்த்தமாக்குவதற்கு திசை காட்டிக்கு பாராளுமன்றத்தில் தேவையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால்தான் அவர்களின் திறன் வரம்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி செய்யாவிட்டால் அவர்களின் கால்களை எல்லா வழிகளிலும் இழுக்க போனால் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலம் போல புதிய சோதனை தோல்வியடையும். இது அவர்களின் தவறு அல்ல, ஆனால் அது வரலாற்றில் எழுதப்படும். எதிரிகளின் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளாகும். அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்.